வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். அட்லாஸ்ட் இப்ப என்ன பார்த்தா கொஞ்சம் சிக் லுக்கா இல்லாத இருக்கவங்களுக்கு எல்லாம் எல்லாரும் நிறைய கவலைப்பட்டேன், நிறைய எனக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டேன், எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும். எனக்கு கொஞ்சம் நல்லா உடம்பு தேவையில்லை, ஆனா இன்னும் கால் வலி அப்படிதான் இருக்கு. ஸோ டாக்டரோட இது பிரகாரம் நான் உட்காந்து தான் பண்ண முடியுன்ற ஒரு இதனால உட்காந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பாலக் சூப், க்ரீம் ஆஃப் பாலக் சூப்ன்றது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு இது வந்து ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிட முடியும்னு நினச்சிட்டு இருப்பேன், நிச்சயமாக இல்லை. நம்ம ஆற்றுலேயே இந்த மாதிரி பண்ணி ஹெல்த்தியாக பண்ணி ஜோராக சாப்பிட முடியும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலக் கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி கிளீனாக எடுத்து வச்சுருங்க. அதில் எதுவும் குப்பையெல்லாம் இல்லாத எடுத்து வச்சுருங்க. நீங்கள் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்துருக்கிறதே பாலக் கீரையும் பார்த்துருப்பேன். இந்த மாதிரி ஒரு கீரை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா தலைக்கட்டும். கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே உப்பு போடுறேன். அதில் இந்த மாதிரி நல்லா தலைச்சு இதுவாகிற ஸ்டேஜில் கீரையை வந்து நம்ம இதுக்குள்ளே அமுத்திடலாம். ஒரு கட்டு பாலக்கீரை கொதிக்கிற தண்ணியில அமைத்திருந்துமே அதுவாகவே ஒரு மாதிரி சாஃப்டா எடுத்து பாருங்க. கீரை ஸ்டேஜ்ல அடுப்பு அணைச்சிடலாம். கொஞ்சம் இந்த சுடு தண்ணியில இருக்கட்டும். இதை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இப்ப கையோட ஒரு ஐஸ் வாட்டர் கூட இதை முக்கணும். நம்ம இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஐஸ் கியூப்ஸ்லாம் போட்டு ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இந்த கீரையை எடுத்து இப்போ நம்ம அமுத்திடலாம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டேன்னா, சூப்போட கலர் நல்ல க்ரீனாக இருக்கிறதுக்கு தான். இப்போ இதே கடாயில திருப்பியும் ஒரு சின்ன ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. 2 பல் பூண்டு அண்ட் ஒரே ஒரு பேலி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கார்லிக் எங்களுக்கு சுத்தமா வேண்டாங்கிறவா போட வேண்டாம். வெறும் பேலீஃப் மட்டும் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டா போறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹாஃப் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்ல அரை வெங்காயம் தான் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிருக்கேன். அதை இதுல போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டும் அடுப்பு அனுப்பிச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது கலர் மாறி நல்ல ப்ரௌனா ஆயிடும். இந்த பேலீஃபை எடுத்துட்டும் இந்த கீரை நம்ம ஐஸில் நினச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கீரை இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு கீரையை வந்து கொதிக்கிற தண்ணியில் அதை அமுத்தி பிளான்ச் பண்ணிவிட்டு, அப்புறம் அது வந்து நல்லா கொஞ்சம் பிளான்ச் ஆனதுக்கப்புறம் அந்த வடிகட்டி எடுத்துட்டு ஐஸ் வாட்டருக்குள்ளே போட்டுட்டு பூண்டும் வெங்காயமும் வதக்கிட்டு பேலீஃபோடு சேர்த்து பூண்டு வெங்காயம் வதக்குங்கோ. பேலீஃபை எடுத்து வச்சுட்டேன் பார்த்தேன்னா, பேலீஃப் எடுத்துட்டு தான் அதை அரைக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ பேலீஃபை எடுத்துட்டு அந்த பூண்டு வெங்காயம் கீரை இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு ஒயிட் சாஸ் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இது பண்ண போகிறேன். ஒயிட் சாஸ்க்கு ஜென்ரலி எல்லோரும் வந்து மைதா யூஸ் பண்ணுவாள்.
விட்டுடலாம். கீரையும் இதில் விட்டுடலாம். இந்த சூப்புக்கு தேவையான உப்பு போடலாம். மிளகு பொடி உங்களோட சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை நல்லா கொதிக்கணும். ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன், அதாவது ஒரு ஒரு டீஸ்பூன் மேலேயே கொஞ்சம் வெண்ணெய் போட்டேன். பால் வந்து நிச்சயமாக ஒரு 100 ml கிட்ட பால் விட்டுருக்கேன். இதில் எதுவும் லம்ஸ்லாம் எல்லாமே அவ்வளோ க்ளீனாக நல்லா இருக்கு பாருங்க. கீரை கலர் கலருமே ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இன்னொரு 2 கொதி வரட்டும், அணைச்சிடலாம். அது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுத்து, அவ்வளோதான் கொதிக்கணும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதா திக்காக இருக்கு நல்லா. க்ரீம் ஆஃப் சூப், பாலக் க்ரீம் ஆஃப் சூப் ரெடி ஆகிடுத்து. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சூப்பை நீங்கள் உடம்பு சரியில்லாதவா இருக்கிற ஆளுக்கு கொடுத்தா கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். அவளுக்கும் சாப்பிட்றதுக்கு வாய்க்கெல்லாம் சூடாக தான் சாப்பிடணும் போல இருக்குன்றவாளுக்கெல்லாம் இது ஒரு ஈவினிங் சமயத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். ஒரு வீக்கெண்ட்ஸில் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்தியான ஒரு சூப் இது. ஈவினிங்காக சாப்பிட்ருவோம். நான் ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, கீரை வந்து ராத்திரியில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. நம்ம ராத்திரியில் சாப்பிட வேண்டாம். ஒன்று சண்டேஸில் ஏதாவது நான் மார்னிங் ஆர் ஈவினிங் அந்த மாதிரி சாப்பிடலாம். இதை சாப்பிட்றலாம் நம்ம, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்றது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.